वेलकम टू अवर चैनल वीडियो को ले पोर्ट को मुनारी नमा चैनल आ सब्सक्राइब करने देंगा अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स नमे निकी सुपर है ना ड्राई प्रान तो कितना सेव पराम इधर सांबर सादम रसम सादम वैरायटी राइस कोड़ा चपाती कोड़ा अच्छी साबर ना रोबो वे टेस्ट आर कुम वाम ऐ देबी सेर दिन पाकला इधर वीटले सिंजे कांजेरा फ्रेशा वांगी काय वेचे सिंजेरा नाला मनल लार कदे निंगे कड़ेल वांगरींगे ना நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தோல் ஈஸியா வந்துரும் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கலாம் இத கொஞ்ச நேரம் சுடு தண்ணில ஊற வச்சு எடுத்துக்கலாம் சுடு தண்ணில ஊற வைக்கிறதுனால அந்த ஸ்மெல் இருக்காது ஃப்ரெஷரா மாதிரியே கொஞ்சம் கிடைக்கும் நமக்கு இப்ப வாணல சுடு பண்ணிட்டு வாணல எண்ணெய் ஊத்திக்கலாம் பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் அதுகூடவே கொஞ்சம் கருவாப்புளை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கனதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் ரொம்பலாம் வெங்காயம் வதங்கணும்னு அவசியம் இல்லை தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளி வதங்கனதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சீக்கிரமா தக்காளி வதங்கிடும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு और अर टी स्पून अल्वक मिगाई तू सेको उारेमारी सेतकल कल टी स्पून अल्वक मंजल तू और टी स्पून अल्वक सीरक तू से अदकूड़े कुल मसा तू मीन कुल करी कुल से मसाल सेत ना मिक्स पड़ी विटिटे देव ते सेकल के ग्रेवि देवयो अंदर ते सेकल अधिकम सेतरा तक सेपरों ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்திருக்கேன் நான் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இப்ப மூடி போட்டு லோ फ्लेம்ல ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம் நம்ம சேர்த்திருக்க வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா சுடு தண்ணில போட்டுறோம் இல்லையா அது எறாவ சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிச்சிட்டு வெறும் எறா மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க सुड़ तेल पोट एरा कल तोलचन वो उप से मिक्स पड़ी विटिटे मूड़पो लो फ्लेम और अंजुम मैं वाला प्राण वे वर्मा ना ओपन पड़ी पाकल ना वंद स्टेज कुछ पुल ते सेकल और पाद लेमन அளவுக்கு புளி எடுத்துட்டேன் அது கரஞ்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும் இப்போ நம்ம தொக்குல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருச்சு சூப்பரான பிரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க உங்க ஃபேமிலி அண்ட் फ्रेंड्स கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க Thanks for watching